இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா பொங்கல் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கப் அளவு பாசிப்பருப்பு வந்து நல்லா வாசனை வர வரலி வறுத்துக்கோங்க ரெண்டு கப் ரவைக்கு அரை கப் அளவு பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வாசனை வந்தால் போதும் இந்த வறுத்த பாசிப்பருப்பை நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் அளவு வேக விட்டு எடுத்துடுங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நம்ம எடுத்துருக்க ரவையும் இதில் சேர்த்து அந்த ரவை வந்து லைட்டாக வாசனை வர வரலையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ரவை வந்து கலர் மாறக்கூடாது ரவை நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் வந்து நல்லா உரினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கலர் மாறணும் அது கூடவே கொஞ்சம் பொடியும் சேர்த்து நம்ம துருகி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்க இந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க மாசிப்பருப்பு சேர்த்த உடனேவே ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டே கால் கப்பு தண்ணின்ற மாதிரி வெந்நீர் சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்காதீங்க இப்போ இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த தண்ணி குதிச்ச உடனே எடுத்திருக்க ரவையை சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு செகண்ட் கலந்து விட்டுடுங்க இது கலந்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுங்க இப்போ நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இது மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது கலந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்